இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 25 8-9 தயவு செய்து வாசியுங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று ஒரு விண்ணப்பம் அங்கே போகின்றது. அந்த விண்ணப்பத்துக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? நீங்கள் விற்கிறவரிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று விண்ணப்பித்த பொழுது அதற்கு கிடைத்த பதில், நீங்கள் விற்கிறவரிடத்திலே போயிட்டு உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே 25 நம்முடைய கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே கூறிய ஒரு உவமையிலே 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை, அதாவது கன்னிகைகளை குறித்து, ஸ்திரிகளை குறித்து நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். பின்னாகவே ஆண்டவர் இயேசுவை சொல்லுகின்றார், அதாவது 10 கன்னிகைகள், அந்த 10 5 புத்தி உள்ளது, 5 புத்தி இல்லாதது. பின்ன கர்த்தர் இயேசுவின் 2 வருகையிலே ஆயத்தமாக இருப்பவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்றும், இவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்றும், ஆயத்தம் இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு பரிதாப நிலையை அடைவார்கள் என்றும், இவர்கள் புத்தி அற்றவர்கள் என்றும் அங்கே தெளிவாக இந்த உவமையிலே இருந்து ஆண்டவர் சொல்லுவதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். இந்த 10 கன்னிகைகளும் அருமையானவர்களே வேறு யாரும் அல்ல. இந்த 10 கன்னிகைகளும் வேறு யாரும் அல்ல, இவர்கள் 10 பேரும் கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2 வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களும் தான் அருமையானவர்களே இந்த 10 கன்னிகைகள். நம்முடைய ஆண்டவர் கூறிய உவமையிலே இந்த முக்கிய இடம் வகிப்பவர்கள் இந்த 10 கன்னிகைகள் தான். பின்ன இவர்களில் 5 புத்தி உள்ளது, 5 புத்தி இல்லாதது. பின்ன இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த புத்தி உள்ளவர்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கள் ஜீவியத்தை கட்டியிருக்கின்றார்கள். அதாவது உறுதியான, எதற்குமே அசையாத ஒரு அஸ்திவாரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் இந்த புத்தி உள்ளவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். இன்னுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது சொல்லும் பொழுது, என்றுமே அழியாத நித்திய வாழ்வுக்கு, அதாவது நித்திய வீட்டிற்கு செல்லுவதற்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே அஸ்திவாரம் போட்டு விட்டார்கள் இவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்ற புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் எப்படி என்று பார்க்கும் பொழுது, மணலின் மேல் தங்களுடைய வாழ்க்கையாகிய வீட்டை அவர்கள் கட்டியிருந்தவர்கள். மணலின் மேல், அதாவது ஒரு நிலையில்லாத இவ்வுலக வாழ்க்கையில் நிலையான ஒரு நித்திய வாழ்வுக்கென்று அஸ்திவாரம் போட அக்கறையற்று
எப்படியும் வாழலாம் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள்தான் இந்த மற்ற ஐந்து கன்னிகைகள். புத்தியற்றவர்கள், மணலில் அத்திவாரம் போடாமல் மணலில் ஒரு வீட்டை கட்டினா எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்க. பின்ன இது புத்தி உள்ளவன் செய்வானா? இல்லை, புத்தி இல்லாதவன் தான் செய்வான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். மறுபடியும் பிறவாமல் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை இல்லை, மறுபடியும் பிறவாமல் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் பிறவாமல் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பின்ன காணவே முடியாதென்ற எப்படி போக முடியும்? ஏதோ இடத்தை கண்டாதானே அங்கே போக முடியும். சிந்தித்து பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தை காண ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த பரலோராட்சியத்தை கண்டுகொண்டவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் இயேசு திட்டமாக கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, இதை நாம் யோவான் சுவிசேஷத்திலே 3 அதிகாரத்திலே 3வது வசனம் 5வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். குறித்து கொண்டு போய், அதாவது இந்த பூமியிலே வாழும் ஒரு மனிதன் தான் பாவி என்று உணர்வடைந்து கிறிஸ்துவின் சிலுவையண்டையிலே வந்து நின்று அவர் சிலுவையிலே செய்து முடித்த அந்த பாவ நிவாரண பலியை நோக்கி பார்த்து, என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே பலியானார், என்னுடைய பாவத்திற்காக தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டு, அருமையானவர்களே, தன்னுடைய பாவங்களை எல்லாம் அங்கே உண்மையாகவே மனங்கசந்து, உண்மையாகவே தேவனுக்கு விரோதமாய் நான் பாவங்கள் செய்திருக்கிறேன் என்று சொல்லி மனம் கசந்து அறிக்கையிட்டு இதுவரை நடந்து வந்த அந்த பாவ வழியிலிருந்து விலகி பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவினாலே அவன் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக மாறுகின்றான். அவன் கிறிஸ்து அளிக்கும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறான். அருமையானவர்களே, இதுவே மறுபடியும் பிறத்தல் ஆகும். அருமையானவர்களே, மறுபடியும் பிறத்தல் ஆகும். ஆகவேதான் பொதுவாக சொல்லும் பொழுது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி பொதுப்படியாக சொல்லுவதுண்டு. அப்படி மறுபடியும் பிறந்த ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறான். மறுபடியும் பிறந்த ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறான். எப்படி? தேவனுடைய சிலுவை அண்டையிலே, இயேசுவின் சிலுவை அண்டையிலே வந்து அவர் எனக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து தன்னுடைய பாவத்துக்காக மனம் பரிந்தி இனிமேல் இந்த பாவ வழியை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று அங்கே உறுதியெடுத்து ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறானே, அதுதான் மறுபடியும் பிறத்தல். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே இப்பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணுகிறான், தேவனுடைய ராஜ்யத்தை காணுகிறான். இந்த அனுபவத்தை பெற்றவன், அருமையானவர்களே, தாமதமின்றி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் அந்த தகுதியை பெற வேண்டும். தாமதமின்றி பெற வேண்டும். பரலோக ராஜ்யத்தை கண்டவன் இனி என்ன செய்ய வேண்டும்? தாமதமின்றி அதற்குள்ளே பிரவேசிக்கின்ற ஒரு வழியை அவன்
செய்ய வேண்டும். அதுதான் என்ன தெரியுமா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம். அதாவது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கின்ற அனுபவம், அதாவது தண்ணீர் முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்று அந்த ஜீவ வசனத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழும் ஒரு வாழ்க்கையாகும். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுவே பரமபிதாவை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. மறுபடியும் பிறந்தவனுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை அங்கே கண்டுகொள்ளுகிறார்கள். அவன் தேவனுடைய பிள்ளை, அவனிலே தேவ பிரசன்னத்தை வெளிச்சத்தை காணுகிறார்கள். பின் ஆகவே மறுபடியும் பிறந்த இந்த தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் தகுதியை இப்பொழுது பெற்றிருக்கிறபடியினாலே அருமையானவர்களே, அவர்கள் ஜீவ வசனத்தின்படி ஜீவ வசனத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அமைத்து கொள்வதிலே அவர்கள் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். ஜீவ வசனத்தை பற்றி கொண்டு அதிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, யார் பரலோ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற அந்த தகுதியை பெற்றவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவ வசனத்தை விட்டு வழிவிலகி போவோமாயின் நாம் அந்த சிலாக்கியத்தை நாம் இழந்து விடுவோம். பரலோக ராஜ்யத்தை கண்டோம், அந்த பல்லோ ராஜ்யத்திலே செல்லுவதற்கான அந்த தகுதியை இப்பொழுது பெற்றுவிட்டோம். நாம் அந்த ஜீவ வசனத்தை விட்டு விலகாமல் எங்களை காத்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவ வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துவின் அந்த அஸ்திவாரத்திலே நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். அதை தவற விட்டோம் என்றால் அருமையானவர்களே, நாம் அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு அடைக்கப்பட்டுவிடும். சத்தியம் அப்படித்தான் சொல்லுகிறது. மாயையை பின்பற்றி நடக்கும், மாயையை காட்டி நடத்தும் கிறிஸ்தவ ஊழியங்கள் இந்த காலத்திலே பெருகிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு யாரும் அறியாமல் இல்லை. மாயை எங்கு பார்த்தாலும் மாயை, ஜீவ வசனத்தை விட்டு வெளியே சென்று ஊழியங்கள், ஜீவ வசனத்தை விட்டு வெளியே சென்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இவைகளை பார்க்கும் பொழுது ஒரு பெரியொரு எழுப்புதலை கண்ட ஊழியம், இதுவே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்கின்ற ஊழியம், இதுவே தேவனுடைய ராஜ்யமே வல்லமையாக இறங்கி வருகின்ற ஊழியம் என்று இன்றைக்கு நினைத்து இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத காலமாயிருக்கிறது. அருமையானவர்களே, எவ்விதமாக பிசாசானவன் வஞ்சிக்கிறான் என்று பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்லுகின்ற அந்த சிலாக்கியத்தை அவன் பெற்று இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு அதுக்குள்ளே செல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே அவன் போய்கொண்டிருக்கிறான். அன்று லோத் என்ற ஒரு தேவதாசனை நாங்கள் அறிவோம் வேதத்திலே. தன் கண்களால் அவன் ஏறெடுத்து பார்த்த அந்த சமபூமி எப்படி இருந்தது? தன்னுடைய கண்களினாலே தன்னுடைய விருப்பத்தின்படியே ஏறெடுத்து பார்த்த சமபூமி, தான் இந்த இடத்திலே வாழலாம் என்று சொல்லி ஏறெடுத்து பார்த்த அந்த சமபூமி எப்படி இருந்தது? யோர்தான் நதிக்கு அருகாக இருந்தது. அது நீர்வளம் பொருந்தியதாயிருக்க கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது கர்த்தருடைய தோட்டம் போல் அவருடைய கண்களுக்கு இருந்ததை பார்க்கிறோம். எகிப்து தேசத்தை போன்று ஒரு செழிப்பான ஒரு இடமாக காணப்பட்டதாக அவருடைய கண்கள் அது காணுகிறது. கர்த்தருடைய விருப்பத்தை விட்டு தன் விருப்பத்தின்படியே தெரிந்து கொண்ட வழி அவனுக்கு கர்த்தருடைய தோட்டம் போல் அது காணப்பட்டது. அருமையானவர்களே,
கர்த்தருடைய தோட்டம் அல்ல, கர்த்தருடைய தோட்டம் போல அவனுக்கு காணப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகா செழிப்பாக காணப்பட்டது அவனுக்கு. அங்கே சென்று அவன் குடியிருந்து என்ன சொல்லப்படுகிறது, சோதோமுக்கு நேராக தன்னுடைய வாசஸ்தலத்தை அமைத்து கொண்டான், கூடாரத்தை போட்டுக்கொண்டான். ஆதியாகமம் 13:13 அங்கே சொல்லப்படுகிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பின்ன லோத்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து கொண்டான். அது அவனுக்கு கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது. எப்படி? அங்கே வாழ்ந்தவர்கள் பொல்லாதவர்கள், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள். ஆனால் அவனுக்கோ செழிப்பான இடமாக இருந்தது. ஆனால் லோத்திலே பாருங்கள், அந்நியரை உபசரிக்கின்ற ஒரு நல்ல மனுஷன். அங்கே வீதியிலே சந்திகளிலே குந்தி கொண்டிருப்பார். ஆறுமுறை அந்நியர் ரோட்டால் போயிட்டால் உடனே போய் அவர்கிட்ட விழுந்து, மண்டாடி வாங்கல, என்ன வந்திருக்கிறீங்க, எங்கள தேசத்துக்கு ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கிறீங்க, வாங்க சாப்பிடுவோம் வாங்க என்று கூட்டி கொண்டு சாப்பாடு விடுவோம். ஒரு அந்நியரை உபசரிக்கிற ஒரு நல்ல மனுஷன். கர்த்தருடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைத்திருந்தது. அருமையானவர்களே, ஆனால் தேவ மனுஷனாகிய அந்த ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் இந்த லோத். ஆனாலும் அந்த உறவிலும் பார்க்க, அந்த தேவ மனுஷனுடைய உறவிலும் பார்க்க, அந்த தேவனற்ற துன்மார்க்க ஜனங்களுடைய உறவை அவனுடைய இருதயம் விரும்பி இருந்ததை நாங்கள் வேதத்தின் மூலமாக பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதனால் பாருங்க, லோத்துக்கு ஏற்பட்ட இழப்பை நாம் எல்லாரும் அறிவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அறிவீங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு, அவனுடைய அவன் இருந்து அவன் தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கினது. குடியிருந்த இடத்தை விட்டு அப்படியே குடும்பமாக ஓட வேண்டிய ஒரு நிலைமை உண்டானது. சம்பாதித்த பேர் புகழ் அனைத்தையும் அவன் இழந்து போயிட்டான். மனைவியை இழந்தான். பிள்ளைகள் அருவருப்பை நடப்பித்தார்கள். அருவருப்பின் சந்ததிக்கு ஒரு தகப்பனாக இந்த லோத் மாறினான். இவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? இவ்வளவையும் உங்களுக்கு கூற காரணம் என்ன? இவ்வளத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல காரணம் என்ன? இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அருமையானவர்களே, இன்று தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி தங்களுடைய இஷ்டம் போல நடைபெறும் ஊழியங்கள், தேவ வசனத்தை விட்டு விலகி வாழுகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவருடைய கண்களுக்கு ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறையப்படுவது போல காணப்படலாம். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவ்விதமான ஊழியங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் இதை அறியர்களோ தெரியாது. மாற்றான் மனைவியை வஞ்சித்து வைத்துக் கொண்டு கூட உலகம் முழுக்க ஊழியம் செய்கிறேன் என்று பெரிய பாராட்டி நிற்பவர்களின் மாய தோற்றத்தை பின்பற்றுகிறவர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, அவருடைய வேஷங்களையும் அவர்களுடைய பேச்சுக்களையும் அறிந்து அதிலே வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புகழ் உலகமெங்கும் மனுஷரால் புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலுவையை புறம்பே தள்ளி செழிப்பையே விரும்பி, செழிப்பான வாழ்க்கையை விரும்பி, இதுவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அருமையானவர்களே, ஆனால் சிலுவையை அவர்கள் மறந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், வஞ்சகர்கள் என்று இன்றைக்கு ஏராளம் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆகவேதான் நான் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், கர்த்தருடைய வசனத்திலே உறுதியாயிருங்கள் என்று சொல்லுவதுன்று. ஏனென்றால் நீங்கள் சரியான அஸ்திவாரத்திலே நீங்கள் உங்கள் வீட்டை கட்டுவீர்களாயின் நீங்கள் ஒருபொழுதுமே எந்த ஒரு காரியத்திலும் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள், அசைக்கப்பட மாட்டீர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், வஞ்சகர்கள் என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிந்திருந்தும் பாருங்கள், இன்றைக்கு சபை ஜனங்களை குளிர்மைப்படுத்த, சபை ஜனங்களை சந்தோஷப்படுத்த, அவர்களை திருப்திப்படுத்த,
இவ்விதமான சாத்தானின் ஊழியர்களை சபைக்குள்ளே அனுமதித்து அவர்களது சேவைகளை பெற்று அவர்களுக்கு காணிக்கைகளையும் கொடுத்து உதவுகின்ற இன்றைக்கு சபைகளை காணுகின்றோம், ஊழியர்களை காணுகின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த காணிக்கை, கர்த்தருக்கென்று கொடுக்கிற பரிசுத்த தசம பாகங்கள் சாத்தானுடைய ஊழியர்களுக்கு காணிக்கையாக எப்படி போகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். எப்படி சாத்தானுடைய வஞ்சனை! இந்த வகையினர் அருமையானவர்களே, இப்பொழுது நான் சுட்டி காட்டிய ஒரு சில வழியில் இருக்கிறவர்கள் அருமையானவர்களே, புத்தி இல்லாத கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ற கூட்டம், கன்னியர்கள் கூட்டமே என்று சொல்லி அழைத்து நான் இப்பொழுது கேட்கிறேன், நீங்கள் எந்த வகைக்குள் அடங்கி இருக்கிறீர்கள்? புத்தி இல்லாத கன்னியர் கூட்டத்தில் ஒருவராய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? புத்தி இல்லாத கன்னியர்கள் கூட்டத்தில் ஒருவராய் இப்பொழுது காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு இடைப்படும் பொழுது நீங்கள் அதை எண்ணுகிறீர்களா? உடனடியாக புத்தியுள்ள கன்னிகைகள் கூட்டத்திலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அழைக்கிறேன். ஊழியக்காரன், இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், ஊழியக்காரன் இன்றைக்கு தன்னுடைய கோட்டை கழற்றி வீசுகிறான். அப்பொழுது எல்லாரும் விழுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு தேவ ஆராதனையாக இன்றைக்கு காணப்படுகிறது. அது இல்லாவிட்டால் ஆராதனை இல்லை. இன்றைக்கு ஆராதனையிலே திருவிருந்து எப்படி முக்கியமாக இருக்கிறதோ அப்படியே இந்த பகுதியிலே திருவிருந்துகள் எல்லாம் முக்கியமல்ல, இன்றைக்கு கோட்டை கழட்டி வீசுகின்ற ஊழியம் முக்கியமாயிருக்கிறது. இதுதான் இப்படி கோடு கோட்டில் கோடு வந்து கோட்டை கழட்டி வீசும் பொழுது விழுந்து எழும்புவதுதானா தேவனுடைய வல்லமை என்று சொல்லி சிந்தித்து பார்த்தீர்களா? சிந்தித்து பார்த்தீர்களா? தேவனுடைய சர்வ வல்லமை, சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை, தேவனுடைய வல்லமை கோட்டில் கழட்டி வீசுறதுலானா இருக்கிறது? சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு அதற்காக ஆராதனைக்கு ஓடுகிறார்கள். அப்படியான ஆராதனைக்கு ஓடுகிறார்கள். ஏன்? எப்பொழுது கோட்டு வந்து தன்னிலே விழும் நாங்கள் விழ வேண்டும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுக்கும் பொழுது விழுகிறார்கள், கோட்டு வந்து விழுகும் பொழுது விழுகிறார்கள். உனக்கு என்ன நடந்தது? இந்த கன்னிகைகளை பார்த்து கேட்கிறேன், என்ன நடந்தது? ஏன் விழுகிறாய்? உனக்கு என்ன நடந்துட்டது? ஒருவேளை நான் நினைக்கிறேன், கர்த்தர் உணர்த்தினார், அந்த கோட்டிலே இருக்கிற வியர்வை மனம் தாங்காமல் மயங்கி விழுந்துட்டானோ, அல்லது அந்த கோட்டிலே இருக்கிற பெர்ஃபியூமுடைய வாசம் அவனுக்கு அலர்ஜியா வந்து விழுந்துட்டானோ, எனக்கு தெரியல. அதைத்தான் எண்ண வேண்டும் அருமையானவர்களே. அதற்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஊழியத்துக்கும் என்ன சம்பந்தம்? உன் பரிதாப நிலையை கர்த்தர் கண்டு வேதனைப்படுகிறார். இதற்காகவா தேவன் மாம்சத்தினால் இந்த உலகத்திலே வந்து தன்னையே பலியாக்கினார்? கொடூரமான சித்திரவதைகள், முள்முடி, சவுக்கடிகள், ஆணிகளால் கடாவப்பட்ட காயங்கள், சிலுவையிலே தொங்கினார், மரண வேதனை, இதற்காகத்தானா? சிந்தித்து பார்க்க தவறிவிடுறார்களே. ஊழியக்காரன் கையை விசுக்கினால் விழுகிறார்கள், ஊதினால் விழுகிறார்கள், பேப்பரை நீட்டினால் விழுகிறார்கள், நடந்து வந்தால் விழுகிறார்கள், கையை தலைமேல் வைத்தால் விழுகிறார்கள், அல்லது கையை தலைமேல் வைத்தால் பம்பரம் போல சுழறுகிறார்கள். சிரி என்றால் சிரிக்கிறான், அழுகண்டா அழுகிறான். உன் அருகில் இருப்பதை பார்த்து பேசண்டா பேசுறான். உன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து சிரி என்று கேட்டால் சிரிக்கிறான். என்ன நடந்தது? அதான் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கன்னிகளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுக்கு என்ன நடந்தது? பாம்பாட்டியை பாருங்கள். அவன் குழலை எடுத்து ஊதும் பொழுது எந்த பெரிய விஷ பாம்பு என்றாலும் என்ன செய்கிறது? அந்த குழலுக்கு முன்பாக ஆடுகிறது. அந்த பாம்பாட்டி
அந்த விஷப்பாம்புகளை தன்னுடைய குழலினாலே எப்படி அடக்கினான் பாருங்க. அதற்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அடிமையாகி விட்டார்கள். இப்படித்தான் பிசாசானவன் குழல் ஊதுகிறான், கன்னிகைகள் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய இறுதி எவ்வளவு வேதனைப்படும் என்பதை சிந்தித்துப்பார். பக்தியோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து அழுது குளறி கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய பிள்ளை, நாளுக்கு நாள் பரிசுத்தத்திலே வளர வேண்டிய பிள்ளை, வேதனை, வேதனை. கோட்டின் முன்னாலேயும் கைகளின் முன்னாலேயும் பேப்பருக்கு முன்னாலேயும் விழுந்து கிடக்கிறார்கள். பாவத்தின் அடிமைத்தனத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் இருந்து உன்னை மீட்க கர்த்தர் தம்மையுடைய இரத்தத்தையே பலியாக கொடுத்தாரே, தம்முடைய ஒரு சொட்டு இரத்தமும் வையாமல் உனக்காக சிந்தினாரே, தம்மையே பலியாக்கினாரே. இந்த அன்பு இரட்சகரை விட்டுவிட்டு இவ்வளவு பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறாயே தேவனுடைய பிள்ளையே, ஊழியன் என்ற பேரிலே, ஊழியன் என்ற போர்வையிலே பிசாசானவன் தந்திரமா எப்படி உன்னை இன்றைக்கு அடிமைப்படுத்தி விட்டான் என்று பார்த்தாயா? சிந்தித்துப்பார், சிந்தித்துப்பார். ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிசாசானவன் தந்திரசாலி, நான் நிற்கிறேன் என்று சொல்லி யாரும் நினைத்து விடக்கூடாது, என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் பிசாசு தந்திரசாலி. ஆனால் நாம் அப்படி துணிவாக நிற்க வேண்டும் என்றால் ஒரு ஒவ்வொரு நொட்டி பொழுதும் தேவனுடைய வசனத்திலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய வசனத்தை விட்டு அணுவளவேதும் பிசகக்கூடாது. அருமையானவர்களே, பிசாசனவன் எப்படி வேஷம் போடுகிறான் தெரியுமா? இப்படி வருவானா? ஊழியக்காரன் என்று போர்வையிலே வருவானா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 11 13:15 தயவுசெய்து வாசியுங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். ஆமேன். அருமையானவர்களே, பார்த்தீர்களா? பின்ன பிசாசானவனும் அவன் வேஷம் தரித்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய அடிமைத்தனத்திற்கு காரணம் என்ன? சிந்தித்துப்பார். உன்னுடைய அடிமைத்தனத்துக்கு காரணம் என்ன? தேவன் இந்த பயங்கரமான பாவ அடிமைத்தனத்திலே இருந்து, பிசாசினுடைய அடிமைத்தனத்திலே இருந்து உன்னை தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்தாரே. மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ உன்னை அறியாமலேயே பிசாசினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே போய் சிக்கியிருக்கிறாய். சிந்தித்து பார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், மறுக்கவில்லை. நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு நீங்கள் காத்திருக்கிற தேவனுடைய ஜனம்தான், மறுக்கவில்லை. அதைத்தான் இங்கே நாங்கள் இந்த உவமையிலே பார்க்கிறோம். ஆனால் வசனத்தை விட்டு விலகியதினாலே இன்றைக்கு புத்தி இல்லாத கன்னியர் கூட்டத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அருமையானவளே, சத்தியத்தின்படி நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்பதே சத்தியம். உங்களுடைய விசுவாசம் ஊழியக்காரன் மேல் இருக்கிறது, அல்லது ஒரு கோட்டின் மேல் இருக்கிறது, அல்லது ஒரு வேறு ஒரு பொருளின் மேல் இருக்கிறது, அல்லது ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு பேப்பரிலே இருக்கிறது, அல்லது ஒரு சீடியிலே இருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவரிலே இல்லை. அதனாலே தான் இந்த அடிமைத்தன நிலைமையிலே சிக்காடி இருக்கிறாய். அவன் தேவனுடைய ஊழியக்காரனா சாத்தானின் ஊழியக்காரனா என்று சொல்லி பகுத்தறிகின்ற அறிவு கூட இல்லாமல் உன்னுடைய மனுக்கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். காரணம், நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை.
அதனால் அவருடைய வசனம் உங்களிலே தரித்திருக்கவில்லை. இதுதான் சத்தியம். யோவான் சுவிசேஷத்திலே 5:38 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டுக்கு கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, அதனால் அவருடைய வசனம் உங்களிலே தரித்திருக்கவில்லை, அதனால் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே சென்று விட்டீர்கள். லூக்கா சுவிசேஷம் 6:49 வசனத்திலே, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறாரே. மத்தேயு சுவிசேஷம் 7:24-26 தயவுசெய்து வாசியுங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆமென். ஆண்டவர் தெளிவாக நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். பாருங்கள் அருமையானவர்களே, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்திலே 14:16 நாங்கள் காணுகிறோம். ஆகவே அந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு. பின்ன நாம் அந்த வார்த்தையை விட்டு விலகுவோமாயின் இயேசு நம்மை விட்டு விலகிவிடுவார். நாம் அந்த வார்த்தையை விட்டு விலகிவிட்டால் இயேசு நம்மோடு இல்லை. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவன் என்று பெயர் மட்டும் நம்மிலே இருக்குமே தவிர ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்க மாட்டார். அவ்விதமான ஊழியங்களை இயேசு அறியவும் மாட்டார். வசனத்தை விட்டு விலகிய இந்த ஊழியங்களிலே இயேசு இருக்கவே மாட்டார் என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் போதிக்கப்பட வேண்டும், வசனத்திலே கட்டப்பட வேண்டும், அவ்வளவுதான். இதுக்கு மிச்சமாக நீங்கள் காட்டுற சகல மாயா ஜால வித்தைகள் எதுவுமே ஆண்டவர் அந்த இடத்திலே இருக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் குதிக்கலாம், கும்மி அடிக்கலாம், அல்லது ஓஹோ என்று சொல்லி பிரபலியம் செய்யலாம், அல்லது தீப நடனம் ஆடலாம், ஓஹோ ஹாஹா என்று சொல்லி கத்தலாம். அங்கு ஆண்டவர் இல்லை. தெளிவாக தெரிந்து சத்தியத்தின்படி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அருமையானவர்களே, நான் என்னுடைய சுயத்தினாலே நான் பேசவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு பேசுகிறேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையிலே எமது ஜீவியத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் நீங்கள் கட்ட வேண்டும். கட்ட பிரயாசப்படுங்க, அதுதான் தேவை. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் என்ன செய்கிறான்? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10 கன்னிகளுடைய உவமையில் அருமையானவர்களே, புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகளும் என்ன செய்கிறாங்க? இயேசுவுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. ஆகவே இங்க அந்த இயேசு எப்போ வருவார் என்று உண்மையாகவே எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லிய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று இந்த 10 5 கன்னிகைகள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. 5 கன்னிகைகள் அதை பற்றி சிந்திக்கல. வார்த்தை தெரியும், ஆனால் அதை குறித்து சிந்திக்கல, அதுக்கு கீழ்படியே இல்லை. ஆண்டவர் சொன்னார் எப்படி? நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு அதை கேட்டு நடந்தவர்கள் இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள். புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு இந்த வார்த்தை தெரியும், ஆனால் அதற்கு அவர்கள் கீழ்ப்படியே இல்லை.
பின் அந்த மற்ற ஐந்து பேரும் இந்த வார்த்தையை கேட்டார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கையில் இங்கே நாங்கள் நன்றாக அறிய வேண்டும், அவர்கள் நினையாத நாளிலே, இந்த உவமையிலே நாங்கள் பார்க்கிறோம், நினையாத நாளிலே கர்த்தர் இயேசுவுடைய வருகையிலே இதோ மணவாளன் வந்து விட்டார், இதோ மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள் என்ற சத்தம் கேட்ட பொழுது ஆயத்தமாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், எல்லோரும் எழுந்திருந்தார்கள். எப்படி அந்த ஆயத்தமாக இருந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்களும் தான், இந்த பத்து பேருமே எழுந்திருந்தாங்க. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இந்த பத்து பேரும் எழுந்திருந்தாங்க, புறப்பட்டாங்க. ஆனால் அப்போதான் அதில் அஞ்சு பேருக்கு தெரியும், நாங்கள் ஆயத்தம் இல்லை, ஆயத்தம் இல்லை. உடனே என்ன செய்கிறாங்க, ஓடிப்போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு தாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ நாங்கள் உமக்கு தந்து கொண்டிருந்தா எங்களுக்கு இல்லாமல் போயிடும், நாங்களும் வழியில் போயிடுவோம், நீங்கள் போயிட்டு ஓடிப்போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் பின்தொடர்ந்து போகிறோம் என்று சொல்லி அவங்க போயிட்டாங்க. இது கடைசி நேரம் பாருங்கள். பின் ஆகவே ஆயத்தம் இல்லாதவர்கள் உடனே புறப்பட்டு அவர்களுடைய உதவியை போய் நாடுகிறார்கள் என்று உவமையில் காணுகிறோம். இப்பொழுது ஆயத்தமாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய மனமிருந்தாலும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை. பின்ன உதவி செய்ய வேண்டிய காலம் எல்லாம் போயிட்டது, அதுதான் அந்த கிருபையின் காலம், இப்பொழுது நடக்கிற காலம். இந்த நேரத்தில் அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தாரேன், உங்களுக்கு புத்திகளை சொல்கிறேன், ஆலோசனையை சொல்கிறேன், உங்களுக்காண்டி ஜபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காண்டி ஜபிக்கிறீங்க, எல்லாம் இந்த கிருபையின் காலம். ஆனால் ஒரு டைம் வரும், அந்த நேரத்தில் அருமையானவர்களே, இயேசு வந்து விட்டார், இது வந்து விட்டார், எல்லோரும் அவரை நோக்கி புறப்படுங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு வச்சு வேதத்தை எடுத்து போதிச்சு கொண்டு இருக்க இயலாது. அந்த நேரத்தில் யாருமே உங்களுக்காண்டி ஜெபிக்க இயலாது. ஐயோ இந்த சகோதரி அங்கே நிற்கிறாவே, இந்த சகோதரர் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாரே, இவருக்காண்டி ஜெபிப்போ, இல்லை வெட்டா நானும் விடுபட்டுருவேன். ஆகவே நான் என்ன செய்வேன், ஓடித்தான் போக பார்ப்பேன். நீங்கள் ஆயத்தமாக இருந்தவர்கள் ஓடித்தான் போக பார்ப்பீங்க, மற்றவர்கள் என்ன செய்வார்கள், கைவிடப்படுவாங்க. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. பின் ஆகவே இந்த நினையாத நாளிலே இந்த மனுஷகுமாரன் வரும்பொழுது இந்த ஆயத்தமாய் இருந்தவர்கள் செல்ல, ஆயத்தம் இல்லாதவர்கள் போயிட்டு உதவி கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, காலம் முடிஞ்சது, நேரம் முடிஞ்சது, ஆகவே நீங்கள் வேணுமென்றா போயிட்டு என்ன விக்கிரத்தில் போயிட்டு வாங்குங்க. பின் ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் என்ன சில ஆயத்தமாக இருந்தவர்கள் எல்லோரும் பல்லூராட்சியத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். வாசிங்க மத்தேயு 22:25 வாசிங்க. மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ கதவு அடைச்சாச்சு, பரலோக கதவு அடைச்சார். இப்பொழுது ஆயத்தம் இல்லாதவர்கள் பிறகு ஓடி போய் என்ன செய்கிறார்கள், ஏதோ ஒரு ஆயத்தமாக இருந்து கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு திருப்பி ஓடி வந்து என்ன செய்கிறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே கதவு திறவும், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். 11:12 வாசிங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களை எனக்கு தெரியாதே. யார் இந்த அஞ்சு புத்தி இல்லாத கன்னிகைகள், உங்களை தெரியாது. அருமையானவர்களே, வசனத்தை விட்டு வழிவிலகி செய்கிற ஊழியங்கள், வசனத்தை விட்டு வழிவிலகி கட்டப்படுகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தர் அறிய மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் அறிய மாட்டார். இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் கர்த்தரை கெஞ்சி மண்டாடும் பொழுது உங்களுக்கு அவரிடத்திலே இருந்து ஒரு இரக்கம் கிடைக்கிறது தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புத்தியுள்ள கன்னிகைகளாக காணப்பட வேண்டும். பல்லோராட்சியம் அடைக்கப்படும் என்ற எச்சரிப்பை இந்த செய்தி, அதாவது புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு பல்லோராட்சியம் அடைக்கப்படும் என்ற செய்தியை
நீங்கள் எச்சரிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், எல்லாரும் ஆண்டவர் இயேசுடைய வருகையிலே போய்விடுவோம் என்று சொல்லி அல்ல, நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும், புத்தியுள்ள கனிகள் கோப்பாயிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் பொழுது வசனத்தை விட்டு ஊழியம் செய்தோம், வசனத்தை விட்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் நினைத்த மாதிரி நடத்தினோம். அருமையானவர்களே, சிந்தித்து பார்த்தீங்களா, வசனத்தை விடும் பொழுது நீங்கள் இயேசுவை விட்டு விட்டீர்கள். இயேசுவை விட்டுவிட்டு இப்பொழுது நீங்கள் இயேசுவே எனக்கு கதவை திறவும் என்றால் அவர் சொல்லுவார், உங்களை எனக்கு தெரியாதே. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உணர்ந்து கொள்ளுங்க, சிந்தித்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வசனம் முக்கியம். ஆண்டவருடைய வசனத்திலே உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். அந்த வார்த்தை தான் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப் போகிறது. ஆகவே இந்த வேளையிலே நீங்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடிய வண்ணமாக கர்த்தருடைய வசனத்தை உங்களுடைய இருதயத்திலேயே தியானித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுதும் இந்த கிருபையின் நேரம். அருமையானவர்களே, நான் இன்று வரை என் வசன கர்த்தருடைய வசனத்தை விட்டு நான் இன்று வரை நான் நடந்திருக்கிறேனா? கர்த்தருடைய வசனத்தை விட்டு நான் ஊழியம் செய்திருக்கிறேனா? கர்த்தருடைய வசனத்தை விட்டு நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் கிறிஸ்தவன் தான், நான் ஆண்டவருடைய பிள்ளைதான், நான் பரலோக ராஜ்யத்தை, நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் ஒரு சிலாக்கியத்தை பெற்ற ஒருவன் தான். ஆனால் இப்பொழுது நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்? புத்தி இல்லாத கன்னியல் கூட்டத்தில் இருக்கிறேனா? ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நல்லொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஆராய்ந்து பார்த்து புத்தி உள்ளவர்கள் கூட்டத்திலே இப்பொழுதே சேர்ந்து விடுவது மிகவும் ஆசீர்வாதமாயிருக்கும். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், தூதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன், உம்மை தூதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், தூதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன், உம்மை தூதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். என் பேலனே, என் கோட்டையே, ஆராதனையோ மக்கே. என் பேலனே, என் கோட்டையே, ஆராதனையோ மக்கே. மறைவிடமே, உன்னுறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என்னுறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவாயேலோயிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவாயேலோயிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே
யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியம் யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மிக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மிக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உள்நதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஏசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். தூதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். நான்மை தூதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன்.